வாழ்வின் கவலைகள் தீர சந்தோஷங்கள் மலர ஆல்பா மைண்ட் பவரின் ஆன்லைன் தியான வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்குகிறார் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். தொடர்புக்கு 9841402000. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சூரப்பா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது ஒரு பல்கலையினுடைய துணைவேந்தர் என்ற அடிப்படையில் தானே தவிர ஏஐசிடியினுடைய பிரதிநிதியாக அல்ல. ஆச்சரியங்கிற வார்த்தையை பயன்படுத்துற போது அவரை நீங்க கலந்து ஆலோசிக்கலங்கிற அந்த மிகப்பெரிய உண்மை பொதுவெளிக்கு வந்துடுச்சு. இதுதான் தமிழ்நாடு அரசு செய்த மிகப்பெரிய தவறு. அவர் வந்து தமிழகத்தை சேராதவர், அவர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்கனவே பலரால் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுவும் ஒரு ரீசன் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? ஒரு நிர்வாகத்துக்குள்ள வந்து தமிழர் தமிழர் சொல்ல முடியுமா நம்மளால? நான் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை சொல்றேன். தமிழ்நாட்டில் அந்த பொறியியல் கல்லூரிகளை நிர்வகிக்கிற அந்த பல்கலைக்கு தலைமை பொறுப்பில் ஒருவரை நியமிக்கிற அல்லது அந்த பதவி வகிக்கிற தகுதி தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லையா? சட்ட பல்கலைக்கழகத்துக்கு வெளிமாநிலத்தின் நியமிச்சீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு எதுக்காக நீங்க திட்டமிட்டு வெளிமாநிலத்தை சேர்ந்துள்ள கூட நியமிக்கிறீங்க? மின்னஞ்சலை வந்து ஏஐசிடியினுடைய தலைமைக்கு அனுப்ப முடியும், அது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு தெரியாது, அது மாதிரி வந்ததே தெரியாது அப்படிங்கிறாரு. இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. முரண்பாடு இல்ல, அந்த துணைவேந்தர்கள் கூட்டத்துல சூரப்பா தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அதை புறந்தள்ளியதான் தமிழ்நாடு அரசு செய்த மிகப்பெரிய முட்டாள்தனமான தவறு. தேர்வு மற்றும் மதிப்பெண் என்று வருகிற போது ஏஐசிடியினுடைய நாம்ஸ் அவருடைய விதிமுறைகளைத்தான் அவர் பின்பற்றியாக வேண்டும். அதனால விதிமுறைகளை நாம இந்த கொரோனா காலகட்டத்துல மீறி இருக்கிறோம் அல்லது வந்து தளர்த்தி இருக்கிறோம். அதை போல இதை பண்ணலாமே சார். எல்லாத்துக்குமே இந்த பேண்டமிக் கூட போயிடணுமா? ஏஐசிடியினுடைய தலைவர் அனில் சகஸ்ரபுத்தே என்ன சொன்னார்? இந்த தேர்வுகளை நடத்த மறுத்தால் நீங்கள் நடத்தாம விட்டா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வேன்னு சட்டப்பூர்வமாக சொல்ற அளவுக்கான நிலைமையை ஏற்படுத்தினது யார் சார்? ஆனால் சூரப்பா தன்னிச்சையாக எந்த உறுதிமொழியை கொடுத்தாலும் அது இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிப்பதாகத்தான் அமையும். எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கொண்டு போறது நியாயமா இருக்கிறதா? இது எப்படி அரசியலாக்கப்படுகிறதா? நீங்க பார்க்கும்போது இது எல்லா விஷயங்களிலும் சுற்றி இருக்கிற சாபக்கேடை போலதான் இதையும் அரசியலாக்க முயன்றார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும். மாணவருடைய மனநிலையோடு தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக உள்ளே புகுந்து விளையாடி விட்டது, காலில் போட்டு மிதித்து விளையாடி விட்டதுங்கிற கடுமையான வார்த்தை கூட நான் சொல்றேன். ஏன்னா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். தொடர்ந்து அரசியல் தொடர்பான விஷயங்களும் நீங்க பேசியிருக்கீங்க. அதே போல சமீபத்துல அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரியர்ஸ் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதிலும் குறிப்பாக அந்த அரியருக்கு பணம் கட்டியிருந்தால் அவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கலாம் அப்படிங்கிற தமிழக அரசினுடைய ஒரு அறிவிப்பு. இது பலத்த ஆதரவினை சமூக ஊடகங்கள் முழுவதும் பெற்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய குலசாமிகளை குலசாமியாவே எண்ணி பல இடங்கள போஸ்டரும் பேனர்களுமே அடிக்கப்பட்டுச்சு, ஒட்டப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் உடனடியாக திரு எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அது என்ன நீங்க பணம் கட்டினவங்களுக்கு மட்டும் சொல்றீங்க, இது சமூக நீதிக்கு எதிரானதா இல்லையா? பணம் கட்ட இயலாதவர்களையும் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு அறிவிப்பு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியில வரல. செப்டம்பர் 30 நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் கொடுக்கிருக்கிறாங்க. பொதுப்படையா அந்த விஷயத்த நீங்க முதல் கட்டத்துல எப்படி சார் பாக்குறீங்க? கொரோனா பேரிடர் காலத்துல நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை எல்லா மட்டங்கள்லயுமே பாதிக்கப்பட்டுருச்சு. அது பொருளாதாரட்டும் வாழ்வாதாரமாகட்டும் வேலை வாய்ப்பு சராசரியா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போறது அந்த குடும்பத்திலுடைய மனநிலை அப்படின்னு ஒவ்வொரு தளத்தையும் கொரோனா பாதிப்படைகிற அளவுக்கு தொட்டு பார்த்துட்டு போயிருக்கு. அது பொதுவாக கல்வியை மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படும். இந்த கல்வியாண்டையே கிட்டத்தட்ட சூறையாடியது மாதிரி நடந்துடுச்சு. அப்போ தேர்வுகள் படித்து முடித்து அந்த கல்வியாண்டு ஒரு செமஸ்டர்னா அந்த பருவம் முடிந்த பிறகு தேர்வுகளுக்காக காத்திருந்த மாணவருடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு அரசு யோசிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதைத்தான் அவர்களும் யோசிச்சாங்க, தப்பு இல்லை. 10வது வகுப்பு 12வது வகுப்புங்கிறது பள்ளி கல்வியில வர்றது முழுக்க முழுக்க. அது கல்வி மாநில பட்டியலிலும் மத்திய பட்டியலிலும் இணைந்த பொதுப்பட்டியலில் இருந்தாலும் கூட பள்ளி கல்வி என்பது அதனுடைய பாடத்திட்டங்கள், தேர்வுகளை எழுதுவது, அதை எப்போது நடத்தலாம், எவ்வளவு மார்க், அதுக்கு பாஸ் மார்க், இதெல்லாம் பிக்ஸ் பண்ற அதிகாரம்
மாநில அரசுக்கு இருக்கு. ஆனால் கல்லூரி கல்வி அப்படி அல்ல. அது கல்லூரிகள், ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு பல்கலையோடு இணைக்கப்பட்டு விட்ட பிறகு, அபிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வந்த பிறகு அந்த பல்கலையை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கும், பொறியியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் என்று சொல்லப்படுகிற ஏஐசிடிக்கு தான் இருக்கு. சோ அந்த பல்கலைக்கழக விஷயத்தை தொட்டு பார்க்கிற போது, அது தொடர்பான முடிவுகளை ஆராய ஆலோசிக்க உட்காருகிற போதே யாரெல்லாம் உட்கார்ந்து ஆலோசிக்கணும்னு முதல்ல தமிழ்நாடு அரசு யோசிச்சிருக்கணும். நாங்க ஒரு வல்லுநர் குழுவை நியமிச்சோம் அப்படின்னு, அப்படி ஒரு வல்லுநர் குழுவை நியமிச்சு பல லட்சம் மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள் மட்டுமே சுமார் 4,00,000 பேர் இருக்கிறாங்க, அரியர் வச்சிருக்கிறவங்க, கலை அறிவியல் கல்லூரிகளையும் சேர்த்தா குறைஞ்சபட்சம் 6 அல்லது 7 லட்சத்தை நோக்கி போகும். சோ இத்தனை லட்சம் மாணவர்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற ஒரு கொள்கை முடிவை எடுப்பதற்கு முன்னால் நமக்கு அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு? தேர்வு தேதியை முடிவு செய்யறதுல மட்டும்தானா? தேர்வை ரத்து செஞ்சு, ரத்துனா நிரந்தரமாகவே ரத்து செஞ்சு அதை பாஸ்ன்னு அறிவிக்கலாமா? பாஸ்ன்னு அறிவிச்ச பிறகு யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கணும்னு ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த அதிகார மையங்கள் தீர்மானிக்கப்படும், அதிகார வரம்பு தீர்மானிக்கப்படும். அதுல நிச்சயமா தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசுன்னு இல்ல, மாநில அரசுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு, எல்லை இருக்கு பல்கலைக்கழக விஷயங்கள்ல தலையிடுறதுல. பாலகுருசாமி சொன்ன ஒரு விஷயம் நிஜம், பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த தேர்வை நடத்துவது, தேர்வு தேதிகளை முடிவு செய்வது, பாடத்திட்டங்கள், இதெல்லாம் செனட் சிண்டிகேட் மற்றும் அகடமிக் கவுன்சில், ஒரு பல்கலையிலும் இருக்கிற அகடமிக் கவுன்சில் தான் முடிவு பண்ணும். அரசுக்கு அங்க வந்து அதிகார வரம்பு குறைவு. நான் இங்கதான் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்புல கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்ல மாநில அரசுகள் இதுல முடிவுகள் எடுக்கலாம், ஒரு ஒரு பேரிடர் காலகட்டத்துல இதுக்கான முடிவுகள் எடுக்கலாம் தானே நீதிமன்ற உத்தரவை கூட நமக்கு உதாரணத்துக்கு இருக்கு. தாராளமா எடுக்கலாம், அரசுடைய கடமைன்னே ஒரு வார்த்தையை சொன்னேன், அரசுக்கு இருக்க வேண்டிய கடமை அது சரியான இடத்துல எடுத்தாங்கன்னு நான் சொன்னேன், அதை மறுக்கவே இல்லையே நான். அப்படி எடுக்கிற போது யாரெல்லாம் அந்த வல்லுநர் குழுவில் இடம்பெறணும், இதுதான் அடிப்படை கேள்வி. அரசின் சார்பா, அரசுடைய உயர்கல்வித்துறை செயலாளர், தொழில்நுட்ப கல்வியினுடைய ஆணையாளர், ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் எல்லாரும் இருக்கட்டும், உயர்கல்வி அமைச்சர் இருக்கட்டும், தலைமைச் செயலாளர் இருக்கட்டும், முதலமைச்சரே கூட அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தட்டும், தவறில்லை. ஆனால் அங்கே இடம்பெற்றிருக்க வேண்டிய முக்கியமான 2 பேர், பல்கலைக்கழக மானிய குழு என்று சொல்லப்படுகிற யுஜிசியினுடைய பிரதிநிதியும், பொறியியல் கல்லூரிகளை முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலினுடைய பிரதிநிதியும் அந்த வல்லுநர் குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இடம் பெறலைங்கிறத ஒருத்தர் குறைஞ்சபட்சம், முக்கியமாக 4 லட்சத்துக்கும் மேலான பொறியியல் மாணவர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிற, நிர்ணயித்தால் அதை அங்கீகரிக்கிற இடத்தில் இருக்கிற ஏஐசிடியுடைய பிரதிநிதி அதுல கலந்து கொள்ளலைங்கிறது, ஏஐசிடியுடைய சேர்மன் அனில் சகஸ்ரபுத்தே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எழுதிய இமெயில் கடிதம் போட்டு உடைச்சிடுச்சு. அரசு சூரப்பாவை கலந்து கொள்ள வச்சிருக்காங்களே தமிழ்நாடு அரசு, இல்ல கலந்து கொள்ள வச்சிருக்கானா, அவர் ஏதோ நான் வரமாட்டேன் பிடிவாதம் பிடிக்கல, அத்தனை துணைவேந்தர்களும் கலந்து கொண்ட போது ஆகஸ்ட் 26ஆம் தேதி இது தொடர்பான அரசாணை, தேர்வு கட்டணம் செலுத்திய இறுதியாண்டு மாணவர்களை தவிர மீதி அத்தனை மாணவர்களும் தேர்வு கட்டணம் செலுத்தி இருந்தால் அத்தனை தேர்வுகளிலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள், மதிப்பெண் என்ன என்பதை யுஜிசியும் ஏஐசிடியினுடைய வரைமுறை அவங்களுடைய நாம்ஸ் படி முடிவெடுப்போம் சொன்னாங்களே, அந்த அரசாணையை வெளியிடுவதற்கு முன்பாக அத்தனை துணைவேந்தர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தியது நிஜம், அந்த உயர்கல்வித்துறை தான் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல யுஜிசியினுடைய கண்ட்ரோல்ல வர்ற 90% கண்ட்ரோல்ல வர்ற கலை அறிவியல் கல்லூரிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சென்னை பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், பாரதியார், பாரதிதாசன் போன்ற அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அரசின் முடிவை ஓரளவு ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் பொறியியல் கல்லூரிகளுக்கு பொறுப்பு வகிக்கிற, அந்த கல்லூரிகளை தன்னோடு இணைத்திருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் இதை ஏற்க மறுத்து அந்த கூட்டத்திலே தன்னுடைய இதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதுல முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் ஏஐசிடிக்கு தான், மாநில அரசுக்கு கிடையாது. சோ நான் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொண்டால் கூட இதை ஏஐசிடி ஏற்றுக்கொள்ளாது என்கிற கருத்தை அதுல பதிவு செஞ்சிருக்கிறார். அதனால சூரப்பா கலந்து கொண்டது என்ன சொல்ல, இதுதான் முக்கியமான பாயிண்ட், சூரப்பா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது ஒரு பல்கலையினுடைய துணைவேந்தர் என்ற அடிப்படையில் தானே தவிர ஏஐசிடியினுடைய பிரதிநிதியாக அல்ல. அதனாலதான் சூரப்பா இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு போய் ஆகஸ்ட் 26 அந்த அரசாணை வெளிவந்த பிறகு, அதாவது அரியருக்கு பணம் கட்டியிருந்தவங்க எல்லாம் தேர்ச்சின்னு அறிவிக்கப்பட்ட அந்த அரசாணை வந்த பிறகு, அந்த அரசாணையை இணைத்து ஒரு கடிதம் அனுப்புறாரு ஏஐசிடிக்கு, தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு, இப்ப நான் என்ன செய்யட்டும், இது சரிதானா அப்படின்னு ஒரு துணைவேந்தருக்கே உரிய அவருடைய கடமைகள், அது ஒண்ணு பிரதான கடமை, அரசு இப்படி எடுத்த பிறகு நான் அடுத்து என்ன செய்து அதை முடிவு பண்ணணும். அவர் ஏஐசிடிக்கு எழுதுற போது அதுக்கு அனுப்பப்பட்ட பதில் மேல் இன்னைக்கு ஊடகங்கள்ல சோசியல் மீடியால இருக்கு எடுத்து பாருங்க, ஆமா ஆமா, அதுல முதல்
அதுல முதல் வரி இட் இஸ் சர்ப்ரைசிங் அப்படிங்கிறார். இது ஆச்சரியம் அளிக்கிறது, அரசு எடுத்த முடிவு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுங்கிறார் அனில் சகஸ்ரபுத்தே, அதனுடைய தலைவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களை கலந்து ஆலோசிக்கல, கலந்து ஆலோசிச்சு அவர் எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பார், ஒண்ணு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார், இல்லாட்டி அரசு அந்த முடிவை எடுக்கிற போது ஆதரவு தெரிவிச்சிருப்பார். ஆச்சரியங்கிற வார்த்தையை பயன்படுத்துற போது அவரை நீங்க கலந்து ஆலோசிக்கலங்கிற அந்த மிகப்பெரிய உண்மை பொதுவெளிக்கு வந்துடுச்சு. இதுதான் தமிழ்நாடு அரசு செய்த மிகப்பெரிய தவறு. மாணவர்கள் நலனுக்காகவே நீங்கள் அந்த முடிவை எடுத்திருந்தாலும் அதற்கான அடிப்படை விஷயங்களை செய்ய தவறிவிட்டீர்கள், அதுதான் இன்னைய பிரச்சனைக்கு காரணம். சார் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார், இப்போ நீங்களே சொல்றீங்க முடிவு அப்படிங்கிறது அரசனுடைய கொள்கை முடிவு, இதுல மாணவர்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறது அரசனுடைய கொள்கை முடிவு, அந்த முடிவு சரியானதுன்னு சொல்றீங்க, வழிமுறை தான் தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஏசிடி தானே ஓகே, மாநில அரசும் முடிவு எடுத்திருக்கிறாங்க நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கணும், அவங்க மேல எதுவுமே தவறு இல்லாத மாதிரி நீங்க சொல்றீங்களே. இல்ல சார், நீங்க தவறு தவறு சரின்னு சொல்லல, அவங்களை முதல்ல அந்த கூட்டத்துக்கு கூட்டிங்களா, கூட்டம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சார், ஏஐசிடி மட்டுமல்ல இஜிஎஸ்டி விதிமுறைகளுமே தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். சரி, ஒருவேளை தேர்வை நடத்த முடியலன்னா இப்படி எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட வேண்டாம், நம்ம 3 மாசம் கழிச்சு கூட தேர்வை நடத்துவோம், அப்படி தேர்வை நடத்துறப்ப நம்ம சில சலுகைகள் கொடுக்கலாம், கருணை மதிப்பெண்கள் வழங்கலாம், ஆனால் தேர்வு என்று ஒன்று நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை விதிய அந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏஐசிடி சொல்லியிருக்க முடியும். சார், இது நீங்க ஏஐசிடி எதிர்க்கணும்னு நம்ம சொல்லல, ஆதரிக்கணும்னு நம்ம சொல்லல, இப்படி ஒரு அரசாணையை வெளியிடுவதற்கு முன்பாக அதில் உள்ள பிளஸ் மைனஸ் சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்து சொல்லியிருந்தா அதற்கேற்ப முதலமைச்சர் முடிவுகளை அறிவிச்சிருந்தாருனா இன்னைக்கு சுமார் 7 லட்சம் மாணவருடைய மனநிலையோடு விளையாடி இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இப்போது விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, பணம் கட்டியிருக்கிறா, பல 100 பல 1000 பேரால பணத்தை உரிய நேரத்துல கட்ட முடியல, வங்கிகள் சரியா செயல்படல, டிடி எடுக்க முடியல. சொல்லுங்க, அரசினுடைய ஊழியர்கள் அங்க கூட ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்திற்கு பொறியியல் கல்லூரிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்தினுடைய இறுதியில தான் வந்து பணம் கட்டுவதற்கான கடைசி தேதியே, நம்ம பேண்டமிக் பீரியட் வந்த பிறகு லாக்டவுன் அறிவிச்சதும் மார்ச் மாசம் இறுதியில தான் அப்படின்னும் போது அதற்கு முன்னாடியே அவங்க கட்டியிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பணம் கட்டாதவர்களுக்கும் பாஸ்போர்ட் சொல்வது அப்படிங்கிறது நியாயமற்ற வாதம்னு அதிமுகவினர் சொல்றாங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்ற அந்த பேண்டமிக்ங்கிறது தேர்வு கட்டணத்தை செலுத்துவர்களுக்கும் தான் பேண்டமிக், அவர்கள் மட்டும் எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. இப்போ ஏழை எளிய மாணவர்கள் நாளைக்கு கடைசி தேதி இன்னைக்கு வரைக்கும் கூட கட்டுவாது, மனித இயல்பு, மனுஷருடைய மென்டாலிட்டி அதுதான். 10 ஆம் தேதி விவாதிச்சுட்டு முடிவெடுங்க, எதனால அவன் தேர்வு கட்டணம் கட்டல. இப்ப ராமசாமி ஒரு குப்புசாமி படிக்க வைப்பான், குப்புசாமி கிட்ட இருந்து பணம் வந்தாதான் ராமசாமி போய் பணம் கட்ட முடியும். இந்த பேண்டமிக் பேண்டமிக் சொல்ல, அந்த பேண்டமிக் ராமசாமிக்கு பொருந்தும், குப்புசாமிக்கு பொருந்தும், அவர் அங்க இருந்து பணத்தை திரட்டிட்டு வந்து வங்கி வேலை செய்யல, வங்கியிலயும் 30% ஊழியர் தான் வேலை செய்யறீங்க. மார்ச் மாசத்தை யோசிச்சு பாருங்க, பாதி பேர் தான் வேலைக்கு வந்தாங்க, வங்கிகள் பல நேரம் மூடியிருக்கு, அவன் எங்க போய் டிடி எடுப்பான், எங்க போய் பணத்தை கட்டுவான். இந்த நிர்வாக நடைமுறை சிக்கல்களை எல்லாம் உணர்ந்து, சோ தேர்வு கட்டணம் கட்டுற விஷயத்திலேயே மாணவர்களுக்கு இருந்த அந்த சிக்கல்களை மனதில் வைத்து அவர்களுக்கு ஒரு சலுகையை காட்டிருக்கலாங்கிறது மேலோட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வாதம் தான், அதை யாருமே மறுக்கல. இப்படி குறைஞ்சபட்ச ஹோம்ஒர்க் சம்பந்தப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு முடிவு எடுத்திருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், அதை தமிழ்நாடு அரசு செய்ய தவறிடுச்சு. சார், ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு வாதத்தை வந்து உங்களுடைய விவாதங்கள் நாங்க தொடர்ந்து கவனிச்சதுல நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னா, மாநில அரசாங்கம் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல மிக குறிப்பாக தற்போது பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய திரு சூரப்பா இருக்கிறாரு, அவர் வந்து தமிழகத்தை சேராதவர், அவர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்கனவே பலரால் முன்வைக்கப்பட்டுச்சு, அதுவும் ஒரு ரீசன் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? ஒரு நிர்வாகத்துக்குள்ள வந்து தமிழர் தமிழர் சொல்ல முடியுமா நம்மளால? இல்ல இல்ல, அது ஒரு பிரதான காரணம் சொல்லல, கல்வியாளர்கள் கல்வி மான்கள் எங்கிருந்தாலும் நம்ம வரவேற்கலாம் அங்கீகரிக்கலாம், அதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன் சார், மரபுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இது நாள் வரைக்கும் இருந்த மரபுகளை உடைச்சிட்டு இங்க பிஜேபி தன்னுடைய அந்த வாளை தன்னுடைய அந்த காலை நுழைக்க முயல்கிற போது, கல்வி நிறுவனங்களை நுழைக்க முயல்கிற போது இயல்பாகவே இங்க ஒரு எதிர்ப்பு வந்தது. பிஜேபி நம்ம ஏன் சொல்றோம்னா, ஆளுநர்ங்கிற அப்கோர்ஸ் மத்திய அரசுடைய பிரதிநிதி தான், இன்னொன்னு ஆளுநர்களை நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், அது முழுக்க முழுக்க ஆளுநருக்கான விஷயம். சரி, ஆளுநர் தன்னிச்சையா நியமிச்சிட முடியுமா? யாரும் சட்டப்படி அது சரியாக இருக்கலாம், ஆனால் கலைஞர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்த போது நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க சொல்லுங்க? இங்க தகுதியானவர்களே கிடையாத இப்படி ஒரு மாநிலத்தை சாராத ஒருவரை, தகுதியுள்ள நபர்கள் இங்கு இருக்கிற போது வேறொரு மாநிலத்தில் இருந்து, அதுவும் கசப்பான உறவு தொடர்கிற
காலம் காலமாக தொடர்ந்து கர்நாடகாவில் இருந்து வந்து ஒருவரை இங்க நியமிக்க வேண்டுமா? எங்க நியமிக்கிறீங்க? திராவிட இயக்கத்தின் அடையாளங்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் அறிஞர் அண்ணாவினுடைய பெயரால் அமைந்த அந்த பல்கலைக்கழகத்தை நீங்க இன்னொருத்தரை கொண்டாந்து நியமிக்கிற போது அதிமுக இதை கடுமையா எதிர்த்திருக்கணும். நான் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை சொல்றேன். தமிழ்நாட்டில் அந்த பொறியியல் கல்லூரிகளை நிர்வகிக்கிற அந்த பல்கலைக்கு தலைமை பொறுப்பில் ஒருவரை நியமிக்கிற அல்லது அந்த பதவி வகிக்கிற தகுதி தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லையா? சொல்லுங்க சார், இது ஒரு தடவை நடந்துட்டா பரவாயில்ல. இசை பல்கலைக்கழகத்துக்கும் வெளிமாநிலத்தில் இருந்தா கூட துணைவேந்தர் நியமிச்சிங்க, சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் வெளிமாநிலத்தில் இருந்தா துணைவேந்தர் நியமிச்சிங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு எதுக்காக நீங்கள் திட்டமிட்டே வெளிமாநிலத்தை சேர்ந்துள்ள கூட நியமிக்கிறீங்க? சூரப்பா இப்போது எழுப்பிய அத்தனை கேள்விகளும் நியாயமானது, பயமும் நியாயம் கலந்த பயம்தான், நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா முடிவெடுக்கிற அதிகாரம் அரசுக்கு இல்லாத போது அந்த முடிவை நான் அமல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வியோட தான் அவர் ஏஐசிடி கிட்ட போய் முறையிடுறார். சூரப்பா இல்ல, ராமசாமி என்கிற முழுமையான தமிழர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவர் அந்த முடிவை தான் எடுத்திருப்பார். அந்த என்னோட கேள்வி, என்னோட கேள்வியும் அதுதான், அதா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழராக அல்லது மற்ற மாநிலத்தவராக இருந்தாலும் அவருடைய நெறிமுறை அப்படிங்கிறது அந்த வழியில தான் போயாகணும். இல்ல இல்ல, சூரப்பாவினுடைய துணைவேந்தர் என்கிற பதவியை சார்ந்து அவர் எடுத்த எந்த முடிவையும் நான் கேள்வி எடுப்பல. கேள்வி எழுப்புற நேரமும் இது அல்ல. அவர் எழுப்பிய அத்தனை கேள்விகளும் சட்டப்பூர்வமானது, நியாயமானது. நான் என்ன சொல்றேன், அவர் அந்த துணைவேந்தர் கூட்டத்துல கலந்துகிட்டார் இல்லையா? கலந்துகிட்ட போதே, சார் இந்த கூட்டத்துல என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்யறேன், பதிவு பண்ணுங்க. ஆனாலும் அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு, நான் மதிக்கிறேன். அரசாணையை வெளியிடாதீங்க, அவசரப்படாதீங்க. அரசினுடைய பிரதிநிதியாக உயர்கல்வித்துறையுடைய செயலாளரையோ அந்த தொழில்நுட்ப கல்வியினுடைய ஆணையாளரையோ தலைமைச் செயலாளரையோ கூட ஏஐசிடியினுடைய பிரதிநிதிய தலைவரை அதிகாரம் உள்ள ஒருவரை போய் நேரில் பார்க்க சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் போன்லயாவது பேசுங்க. அரசு இப்படி முடிவு எடுக்க போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கூப்பிட்டு கேளுங்கன்னு உணர்வையும் கலந்து தமிழர்களுடைய, ஏன்னா அந்த 4 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் சொல்றேன், அத்தனை பேர் தமிழர் சார். இது எங்க போய் தர்ம சங்கடத்துல முடியும்னு சூரப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்படி அவர் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய ஈடுபாட்டை காட்டி இருந்திருப்பார், அவர் ஒரு தமிழராக இருந்தால்னு. ஒரு தமிழனாக என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், சூரப்பா கெட்டவர் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவருக்கு மனித உணர்வே புரியாது, நான் சொல்லல. என்னுடைய கூடுதல் ஆதங்கம் அது, அவ்வளவுதான். இப்ப உதாரணத்திற்கு அவர் வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கும் போது தமிழக அரசு நியமித்த அந்த குழுவுல வந்து அவர் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதன் பிறகு எப்படி ஒரு அரசுக்கு தெரிவிக்காம ஒரு கடிதத்தை, ஒரு மின்னஞ்சலை வந்து ஏஐசிடியினுடைய தலைமைக்கு அனுப்ப முடியும்? அது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு தெரியாது, அது மாதிரி வந்ததே தெரியாது அப்படிங்கிறாரு. இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. முரண்பாடு இல்ல, அந்த துணைவேந்தர்கள் கூட்டத்துல சூரப்பா தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அதை புறந்தள்ளியதா தமிழ்நாடு அரசு செய்த மிகப்பெரிய முட்டாள்தனமான தவறு. ஏன்னா சூரப்பா எதுக்காக எதிர்க்கிறார், அந்த எதிர்ப்புடைய விளைவு என்ன? அந்த எதிர்ப்பு நிஜமாகவே நியாயம்தானா? ஒரு குறைஞ்சபட்சம் உட்கார்ந்து அவங்க பேச தவறிட்டாங்க. ஏன்னா பதில், சூரப்பா பதிலளிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசுக்கு அல்ல, நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி அமைச்சரை மதிப்பதற்கும் கட்டுப்படுவதற்கும், தொழில்நுட்ப கல்லூரிகளை நிர்வகிக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நிர்வாக ரீதியாக உயர்கல்வி அமைச்சருக்கு கட்டுப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கு. கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் முழுமையாக கட்டுப்பட வேண்டியவர், முழுமையாக பதிலளிக்கப்பட வேண்டியவர், குறிப்பாக தேர்வு மற்றும் மதிப்பெண் என்று வருகிற போது ஏஐசிடியினுடைய நாம்ஸ், அவருடைய விதிமுறைகளைத்தான் அவர் பின்பற்றியாக வேண்டும். அதனால பல விதிமுறைகளை நாம் இந்த கொரோனா காலகட்டத்துல மீறி இருக்கிறோம் அல்லது வந்து தளர்த்தி இருக்கிறோம், அது போல இதை பண்ணலாமே சார். எல்லாத்துக்குமே இந்த பேண்டமிக் கூட போயிடணுமா சார்? நீங்க தளர்த்துங்க, தேவையான சலுகைகளை கொடுங்க. இன்னைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பும் பல லட்சம் மாணவர்களுடைய, அந்த மாணவர்களை பெற்ற பெற்றோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனால் அந்த சலுகைகளை அறிவிக்கிற போது நீங்க மற்ற சலுகைகளை அறிவிக்கிற மாதிரி இதை அறிவிக்க முடியாது. சம்பந்தப்பட்டவர்களை கலந்து பேசுறது உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க அதை செய்ய தவறுனதுனாலதான் இன்னைக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் ஒண்ணு வழக்கு தள்ளி வச்சிருக்குன்னு ஜஸ்ட் லைக் சொல்றமே, இந்த 20 நாள் மாணவருடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தேர்வு நடக்குமா நடக்காதா, பாஸ்ன்னு சொன்னது நிஜமா இல்ல? அரசு அரசாணை வெளியிட்ட பிறகும் ஏஐசிடியினுடைய தலைவர் அனில் சகஸ்ரபுத்தே என்ன சொன்னார்? இந்த தேர்வுகளை நடத்த மறுத்தால், நீங்கள் நடத்தாம விட்டா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வேன்னு சட்டப்பூர்வமாக சொல்ற அளவுக்கான நிலைமையை ஏற்படுத்தினது யார் சார்? தேர்வு நிச்சயம் நடக்கும், தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும்ன்ற வார்த்தையும் அவர்கிட்ட இருந்து வருது. அப்ப மாணவர்கள் இதை பத்தி எப்படி சார் எடுத்துக்குவாங்க? இந்த நிலைமைக்கு நீங்க மாணவர்கள் உரிமைகளை பறிப்பது போல இல்லையா சார்? மத்திய அரசாங்கம் ரொம்ப அல்லது அந்த நிச்சயமா நிச்சயமா இல்ல, மாநில உரிமை நீங்க எப்படி நம்ம நிலைநாட்டணும்? ஏஐசிடி ஒருவேளை இந்த செப்டம்பர் 30 வந்து தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. யுஜிசி, ஏஐசிடி, தமிழ்நாடு அரசு, இந்த 3 பேரும் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களே,
28ஆம் தேதியே வந்து அந்த ரிட்டன் அபிடேவிட் கொடுத்துருவாங்க, எங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. அதுல தெரிஞ்சு போயிட்டு ஒருவருடைய நிலைப்பாடு என்னன்னு, நான் எனக்கு தெரிந்து ஏஐசிடி தன்னுடைய நிலைப்பாட்டை அப்போது உறுதியா தான் இருக்கும், தேர்வு நடத்தியே ஆக வேண்டும் தான் சொல்லுவாங்க. அப்படி ஆன பிறகு மாநில உரிமையெல்லாம் நீங்க எங்க நிலைநாட்டணும்னு இருக்கு சார், எல்லாத்துலயும் வந்து ஒரே நாள்ல நிலைநாட்ட முடியாது, அது கொடிமரம் அல்ல, குழியை தோண்டி நடுவதற்கு அது நிர்வாக நடைமுறை சார்ந்தது, பொதுப்பட்டியல இருக்குதுன்னு சொன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்க அந்த திசையிலதான் போயாகணும். மாநில உரிமையை நீங்கள் நிஜமாகவே நிலைநாட்டுவதாக இருந்தால் கல்வியை முதல்ல முழுமையா மாநில பட்டியலுக்கு கொண்டுட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் பேசணும். மாநில உரிமைகளை பேசுறதுக்கு தேர்வை பத்தி பேசுற போது அதை பேசக்கூடாது. சார் இப்ப பாத்தீங்கன்னா சென்னை பல்கழகத்தினுடைய துணைவேந்தர் கௌரி இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க அரசனுடைய கொள்கை முடிவுக்கும் நாங்க கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சூரப்பா அவர்கள் மட்டும் இல்ல ஏசிடனுடைய முடிவுக்கு தான் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா நீங்க அதுக்கான காரணத்தையும் சொல்றீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ கலை அறிவியல் கல்லூரிக்கு ஒரு மாதிரி? ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா இதுல டெக்னிக்கல் விஷயத்த புரிஞ்சுக்கிடணும். கலை அறிவியல் கல்லூரிகளை கிட்டத்தட்ட முழுமையாக கட்டுப்படுத்துகிற யூஜிசியினுடைய நாம்ஸ் வேறையா இருக்கும். அவர்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து சொல்லிக்கலாங்கிற அந்த தன்னம்பிக்கையோ அல்லது நிர்வாக ரீதியாக இருக்கிற சில வசதிகளோ அந்த துணைவேந்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். ஆனால் சூரப்பா தன்னிச்சையாக எந்த உறுதிமொழியை கொடுத்தாலும் அது இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை, அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிப்பதாகத்தான் அமையும். அவர் ஏஐசிடியுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் ஏஐசிடி ஒப்புக்கொண்டாலும் நான் ஒப்புக்க மாட்டேன்னு சூரப்பா சொன்னார்னா அவருடைய தமிழின விரோதினே நீங்க பட்டம் கட்டி அவரை துரத்தி அடிக்கலாம், நான் மறுக்கவே மாட்டேன், அதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்குவேன். ஆனால் ஏஐசிடியுடைய விதிமுறை இதுதான் அப்படின்னு நமக்கு எடுத்து சூரப்பா சொன்னார்னா அதை மதிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பொறியியல் கல்லூரிகளுடைய நிர்வாகம் விதிமுறைகள் வேற, கலை அறிவியல் கல்லூரிகளை கட்டுப்படுத்துற இஜிசியுடைய விதிமுறைகள் வேற. சார் ரொம்ப குறிப்பா எதிர்கட்சி தலைவரோட ரோல் அப்படிங்கிறது முக்கியமான ரோலா பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட போது ஆதரித்தார், அதே சமயம் பணம் கட்டாதவர்களை பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வச்சாரு. அதன் பிறகு இல்ல கொஞ்சம் இது அரசியல் போல தன் முனைவை போல காட்டப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் விஎஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கொண்டு போறது நியாயமா இருக்கிறதா? இது எப்படி அரசியலாக்கப்படுகிறதா நீங்க பார்க்கும்போது? இது எல்லா விஷயங்களிலும் சுற்றி இருக்கிற சாபக்கேடை போலதான் இதையும் அரசியலாக்க முயன்றார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும். எடப்பாடி பழனிசாமி ஆமா ஏதோ அரியர்ல இருக்கிற அரியர் எழுதுற மாணவர்களை எல்லாம் பாஸ்ன்னு அறிவிச்சுட்டா அத்தனை லட்சம் மாணவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் அது மிக மிக தவறு. அவர்கள் அரியர் வைக்கிற அளவுக்கு, அவர் அந்த மாணவர்கள் அரியர் வைக்கிற அளவுக்கு கல்வியில் மெத்தனமாகவோ ஒரு அசட்டையாகவோ அறிவு குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் அரசியல் நிகழ்வு என்னன்னு புரியாத அறிவற்றவர்கள் அல்ல, அதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிடணும். பாஸ்போர்ட்னாலேயே ஒருத்தர் அண்ணாதிமுக ஓட்டு போட மாட்டான், நீங்க இந்த சப்ஜெக்ட தொடாமே இருந்தா கூட அண்ணாதிமுக ஓட்டு போடுற போடதான் போறான் இதே கல்லூரி மாணவர்கள். நான் அதையும் சேர்த்து சொல்றேன், அவரவர்களுக்கு அரசியல்லாம் என்ன என்ன புரிதல், யார் என்ன பண்ணா, யார் என்ன தவறுனான்னு ஆராய்ந்து முடிவெடுக்கிற, ஆராய்ந்து வாக்களிக்கிற அறிவு உள்ளவர்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்கள். எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்துல தவறா இடப்பட்டுற கூடாது, தவறா முடிவெடுத்துடக் கூடாது, அதே முடிவை ஸ்டாலினும் எதிர்பார்த்திட கூடாது. ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமோங்கிறனாலதான், அல்லது அவருக்கு உள்ளூர நியாயம் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா என்ன பண்ணிருக்கணும், அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாக, அதாவது அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு, அது எந்த அளவுக்கு சாத்தியம், தேர்வு கட்டண கட்ட வேண்டிய சூழல்ல இருந்த போது இருந்த நிர்வாக சிக்கல்கள் என்னென்ன, அதையெல்லாம் பட்டியல் போட்டு இதை பத்தி விவாதிங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே வெளியிட்ட அரசாணை எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுங்கிறத அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலோடு கலந்து பேசிட்டீர்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை ஸ்டாலின் அன்னைக்கே அறிக்கையா வெளியிட்டிருந்தாருன்னா இதை நம்ம மதிக்கலாம். இதுல அரசியல் இல்ல, அந்த மாணவருடைய நலன்ல ஸ்டாலின் நிஜமாகவே அக்கறையோடு இருக்கிறார் அப்படின்னா நம்ம எடுத்துருவோம். குறைஞ்சபட்சம் ஹோம்ஒர்க்கை ஸ்டாலின் செய்ய தவறிட்டார். இந்த கேள்வியில ஒரு அன்னைக்கு கேட்டுக்கணும், ஆட்சியில் இருந்த கட்சி உயர்கல்விக்கு பொறுப்பு வைத்த பொன்முடி பக்கத்திலேயே இருக்கிறார், அவரை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே வல்லுநர் குழுன்னு சொல்றாங்களே உங்களுடைய தொடர்புல போய் கேட்டு பாருங்க, அந்த வல்லுநர் குழு யாரெல்லாம் இருந்தாங்க, அதுல என்ன நடந்துச்சு, திமுகவுக்கு அது பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. ஸ்டாலின் அதை செய்ய தவறிட்டுதான் சூரப்பா மூலமாக, சூரப்பா எழுதிய கடிதம் மூலமாக ஏஐசிடியுடைய உணர்வை, ஏஐசிடியுடைய விதிமுறையை ஸ்டாலின் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறார். இப்படி பாஸ் பண்றதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனால் ஸ்டாலின் குறைஞ்சபட்சம் ஹோம்ஒர்க் பண்ணிருந்தா இந்த விதிமுறையை அவர் அப்போதே தெரிந்து கொண்டிருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் மாணவர்கள் நலனில் அக்கறையே இல்லை அப்படின்லாம் நான் குற்றம் சாட்ட விரும்பல.
உங்க ரெண்டு பேருக்கு மாணவர்களால் அக்கறை இருக்கு, அதனாலதான் அறிக்கைகள் விடுறீங்க, அதனாலதான் நீங்க அரசாணை வெளியிடுறீங்க. ஆனால் அதை வெளியிட்டுவதாலேயே நமக்கு அரசியல் லாபம் கிடைச்சிடும் நினைக்காதீங்க, ஒன்னொன்னையும் அரசியல் போடணும்னு நினைக்காதீங்க. இல்ல இப்ப உதாரணத்திற்கு நீங்க சொல்றீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறீங்க. முதல் முறையாக நீங்க சொன்ன அந்த சூரப்பா அவர்கள் நியமனத்தின் போது கூட ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒருவர் நியமிக்கப்பட முடியாது அப்படின்னு முதல் எதிர்ப்பினையும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படின்னும் போது இந்த விஷயத்திலையும் அவர் தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த இயன்ற அளவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் சொல்ல முடியும். ஸ்டாலின் எடுத்த நிலைப்பாடு தவறுன்னு நான் சொல்லலையே சார். இப்போ ஒரு விமர்சனத்து வளையத்துக்குள்ள ஸ்டாலின் நீங்க இழுத்துட்டு வரீங்களா? நீங்க இல்ல, பொதுவா எல்லாருமே இழுத்துட்டு வர்றாங்க. அப்ப எதுக்காக அவசரப்பட்டு அப்படி அறிக்கை வெளியிட்டீங்க? அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்களா, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்களேன்னு ஒரு எதிர்கட்சி தலைவரை, மதிப்பு மிக்க அறிவு மிக்க ஒரு எதிர்கட்சி தலைவரை ஏன் விமர்சன வலயத்துக்குள்ள எழுதிட்டு வர்றாங்க? இந்த சூழல் ஏன் எழுந்தது? ஸ்டாலின் அன்னைக்கு அந்த அறிக்கையை கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வெளியிட்டு இருந்தாருன்னா இந்த விமர்சன வலயத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்திருக்க மாட்டான்னு சொல்றேன். மற்றபடி ஸ்டாலினுடைய நோக்கத்தை அவருடைய எண்ணத்தை நான் குறைச்சு மதிப்பிடல, கொச்சைப்படுத்தல. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படிப்பட்டதாக வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இது மாணவர்களுடைய கல்வி சார்ந்தும் இருக்கிறது, அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்தும் இருக்கிறது. அப்படின்னும் போது ஒரு சில கல்வியாளர்கள் வச்சு முன்வைக்கிறாங்க, உதாரணத்திற்கு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, அவர்கள் 3 மாதம் கழித்து கூட தேர்வுகளை எழுதி கொள்ளலாம், தேர்வே எழுதாமல் பாஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முரணான ஒரு விஷயம். நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருப்பார், எஸ்கிரேட் எடுப்பார், நல்லா படிப்பாரு, 25 அரியர் வச்சிருப்பாங்க, அவங்க அப்படியே பாஸ் ஆகிடும், இருவரையும் ஒரே தட்டில் வைத்து எப்படி அளவிட முடியும் அப்படிங்கிறாரு. அந்த விஷயத்தை நீங்க ஒரு ஊடகவாளரை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இதுல நான் பாக்குறதோட முக்கியம், இந்த பட்டத்தை வழங்குகிற, அந்த பட்டம் வழங்குவதற்கு அடிப்படையாக இருக்கிற தேர்வுகளை நடத்துற அதிகாரத்தில் இருக்கிற ஏஐசிடியும் யூஜிசி என்ன சொல்றாங்கிறதா முக்கியம். அவர்கள் இதுவரைக்கும் வெளியிட்டு இருக்கிற கருத்துக்களை பார்த்தா யூஜிசி என்ன சொல்லியிருக்க அதிகாரப்பூர்வமான இதுவரைக்கும் வெளியில வரல. துணைவேந்தருடைய கருத்துக்கள் தான் வெளியில வருது, அரசினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்கிற நேரத்துல யூஜிசி என்ன சொல்லுதோ நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. யூஜிசி அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய அந்த பிரமாண வாக்குமூலத்தில், பிரதான பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும். ஏஐசிடியுடைய மனநிலை என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த பட்டங்கள் பயனற்றவை அப்படிங்கிற வார்த்தையவே ஏஐசிடியுடைய தலைவர் அனில் சகஸ்ரபுத்தி பயன்படுத்திய பிறகு அதற்கு மாறாக ஒரு கருத்தை அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்ய மாட்டார். சோ இந்த கருத்துக்களை முன்வைத்த பிறகு நீதிமன்றம் என்ன நடக்குது, என்ன எப்படி பாக்குதுன்னு பாக்கணும். ஒருவேளை அரசாணை செல்லும், நீங்கள் இந்த பேரிடரை மனதில் வைத்து உங்களுடைய விதிமுறையை இந்த ஆண்டுக்காவது தளர்த்துங்கள் அப்படின்னு சொன்னால் ஏஐசிடி அமைதியாக இருக்காது, அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவார்கள். அங்க போனா இன்னும் கொஞ்சம் பிராடா இந்த விஷயத்தை விவாதிப்பாங்க, அவ்வளவு சுலபத்துல இந்த பிரச்சனை தீராது. அதனாலதான் சொல்றேன், மாணவருடைய மனநிலையோடு தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக உள்ளே புகுந்து விளையாடி விட்டது, காலில் போட்டு மிதித்து விளையாடி விட்டதுங்கிற கடுமையான வார்த்தை கூட நான் சொல்றேன். ஏன்னா அவர்கள் தாமதிக்கிற ஒரு ஒரு நாளும் அந்த மாணவருடைய மனநிலையை யோசிப்பாங்க. ஏற்கனவே அவன் கொஞ்சம் அறிவு குறைவாகவோ அசட்டியாகவோ இருந்தாலும் சார் அரியர் வச்சிருக்கான், அப்படிப்பட்ட மாணவருடைய மனநிலையை நீங்க இன்னமும் பலவீனப்படுத்துறீங்க. அவன் கேட்டானா உங்களை பாஸ் பண்ண சொல்லி கேட்டானா? எந்த மாணவன் கேட்டான்? அந்த அரசாணையில ஒரு வார்த்தை இருக்கு, மாணவருடைய கோரிக்கை, வல்லுநருடைய பரிந்துரை, இதன்படி நாங்க யாரு சார் கேட்டா? கேட்டதெல்லாம் கொடுத்துருவீங்களா? நீங்க கொடுங்க, சந்தோஷமான விஷயம்தான், அதை முறைப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் கொடுக்கதாக இப்படி சொன்னா அப்பதான் நீட் தேர்வுல நீங்க நடந்துகிட்ட மாதிரி இதுல நடிக்கிறீங்களோன்னு தினகரன், டிடிவி தினகரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நீட் தேர்வு விஷயத்த இப்படிதான், மாணவருடைய நலனுக்காக ஏழை கிராமப்புற மாணவர்களும் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் நீட் தேர்வை ரத்து செய்யணும் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனைத்து கட்சிகளும் ஏகோபித்த ஆதரவு தெரிவித்து அந்த மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சிங்களே, அந்த மசோதா போன வேகத்துல திரும்பி வந்தா மச்சாங்கிற மாதிரி வந்த விஷயத்த, ரிட்டர்ன் ஆன விஷயத்த 2 வருஷம் போட்டு மூடி மறைச்சிங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணீங்க. நீட் தேர்வை எழுத போகிற, எழுதி இருக்கிற, இன்னும் வரப்போகிற ஆண்டுகள் எழுத போகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய மனநிலையை பூரா நீங்க துளி கூட மதிக்காம அந்த மசோதா திரும்பி வந்ததையே மறைச்சிங்களே, திரும்பி வந்த பிறகு அது ரிட்டனா ரிஜெக்ஷனானு நாங்க அர்த்தம் கேட்டிருக்கோம்னு சொல்லி சமாளிச்சாங்களே, இப்படியெல்லாம் மாணவர் வாழ்க்கையோடு விளையாடி இந்த அரசு இப்போது விளையாடி இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தால் அந்த சந்தேகத்தில் நியாயம் இருக்கு. இனிமேலாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய தவறை உணர்ந்து, தவறுனா ஏதோ கொலை குற்றம் கொள்ளை குற்றம் பண்ணல, அவசரப்பட்டுட்டாங்க. இப்படி ஒரு கொள்கை முடியும்னா எல்லாமே கொள்கை முடியும்னு ஜஸ்டிஸ் எடுக்க முடியாது சார். மத்திய அரசு திமுக சார்பானவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை முடிவு, இது அரசின் கொள்கை முடிவு அப்படிங்கிற அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நீட்ல கூட கொள்கை முடிவு எடுத்திருக்கலாமே அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. இவரால் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கொள்கை முடிவு எடுக்கலாம்ல, அதையும் விமர்சனம் பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல, தாராளமா கொள்கை முடிவு எடுக்கட்டும், அந்த எந்த விஷயத்துக்கான கொள்கை முடிவுன்னு இருக்கு? முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் இருக்கிற, மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் இருக்கிற விஷயங்களை நீங்க எந்த கொள்கை முடிவு வேணாலும் எடுக்கலாம், அமல்படுத்தலாம். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயங்கள்ல மத்திய அரசையோ
தன்னாட்சி உரிமை பெற்ற அந்த நிறுவனங்களையோ கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் கொள்கை முடிவை எடுக்க முடியாது. அதனாலதான் இந்த சர்ச்சை வெளிப்படையாக வெடித்த பிறகு ஏஐசிடியுடைய தலைவர் அனில் சகஸ்ரபுத்தே தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சண்முகத்தோடு பேசினார். அப்ப வெளிவந்த ஒரு தகவல், சண்முகம் சொன்னதாக வந்த தகவல் என்ன தெரியுமா? இல்ல இல்ல, நாங்க அப்படி ரத்து செய்வோம்னு சொல்லவே இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது மாணவர்களாலும் மக்களாலும், தேர்வை நடத்த நாங்கள் தயார்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் நிஜம்தானா, என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு இப்ப வெளியில சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன் தான். ஆனால் கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் அந்த வழக்கு நீங்கள் தாக்கல் செய்ய போற பிரமாண பத்திரத்திலேயாவது தமிழ்நாடு அரசுடைய மனநிலை, அவருடைய உணர்வுகள், அவருடைய திட்டங்கள் என்னங்கிறத தெளிவா சொல்லுங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தங்களுக்கு எதிராக தங்கள் எண்ணத்திற்கு மாறாக ஒரு தீர்ப்பு வந்தால் ஏஐசிடி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா விஷயத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அதே சமயம் மாணவர்கள் எதிர்காலமும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படின் போது இது எது போன்ற ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறது, அரசியல் ரீதியாகவும் எப்படி இது பயணிக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் கூட எங்களுக்காக வந்து இந்த கருத்தினை பற்றி உங்களுடைய ஆழமான பார்வைகளை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.